வணக்கம். சற்று முன்பு முக்கிய தகவலின்படி மின் கட்டணம் மீண்டும் உயர்த்தப்படுமா? தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா புதிய திட்டம் என்ன அறிமுகம் செய்யப்பட்டாங்க? எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மார்க்கமாக ஸ்கிப்லாம் பாருங்கள். உங்களுக்கு மின் கட்டணம் பற்றியும் மின்வரை துறை பற்றியும் வேலை வாய்ப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மின் கட்டணம் தமிழகம் முழுவதும் விரைவில் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தமிழகத்தில் தற்போது வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படுகிறது என கூறப்படுகின்றனர். மின்வாரிய ஊழியர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து அதை நுகர்வோர் வைக்கப்பட்டுள்ள அட்டையில் எழுதுவதுடன் அந்த விவரங்களை மின்வாரியத்தின் கணினியிலும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட நுகர்வோரின் மொபைலில் ஃபோன்களுக்கு மின் கட்டணம் எவ்வளவு செலுத்த வேண்டிய கடைசி தேதி போன்ற விவரங்கள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். இதனிடையே மின் பயன்பாட்டை கணக்கெடுத்த உடனே மின் கட்டணத்தை தெரிவிக்க மொபைல் செயலியை சமீபத்தில் மின்வாரியம் அறிமுகம் செய்தது. மின் ஊழியர்கள் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்தவுடன் மீட்டரையும் மொபைல் ஃபோனையும் இணைக்கும் கேபிள் வழங்கப்படும் என கூறப்பட்டது. இதன் மூலம் மின் பயன்பாட்டை கணக்கெடுத்த செயலியில் பதிவிட்டால் உடனே அதற்கான கட்டணம் கணக்கிடப்பட்டு மின்வாரிய சர்வர் மற்றும் நுகர்வோர் செல்போன் எண்ணுக்கு SMS அனுப்பப்படும். இந்த செயலி முதல் கட்ட பரிசோதனை அடிப்படையில் ஒரு சில இடங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சோதனை வெற்றி பெற்றுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தற்போது மின்வாரிய ஊழியர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.